அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை பத்தி நீங்க சிந்திக்கலையா? WHO World Health Organization அறிக்கை விட்டார், உலகத்தின் புதிய புகையிலையாக காற்று மாசு மாறிருக்கு. இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்க ஆடைகள் இருக்கு, இப்போ இங்க இருக்கிற சேர்ஸ் இருக்கு, இதுக்காக நம்ம மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த பட்டாசு தடை பண்ணிட்டா காற்று மாசு குறைஞ்சிரும், அதை முதல்ல போய் கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை எங்க இருந்து வந்துச்சு? அதாவது நீங்க இந்த விஷயத்தை வந்து நான் ஒத்துக்குவேன். போஸ்ட் திவாலி லங் டிசீசஸோட ஸ்பைக் வந்து பயங்கரமாக இருக்கும், 25-30% அதிகமாகும். இந்தியாவில் போன வருஷம் 2019 காற்று மாசுபாட்டால் 116,000 குழந்தைகள் வந்து இறந்துருக்கு. அதாவது அந்த பட்டாசுகிற கலாச்சாரம் நமக்கு 1950களில் வந்துருச்சு. அதுக்கு மாதிரி யாரும் தீபாவளிக்கு பட்டாசுலாம் வச்சு கொண்டாட மாட்டாங்க. தீபாவளியை நீ வந்து பட்டாசு வெடிச்சு தான் கொண்டாடணும்னு என்ன தேவை இருக்குது? நான் வந்து லாட்டரி டிக்கெட் எடுத்து பழகிட்டேன்ல, நான் வந்து கஞ்சா பயிர் செஞ்சு பழகிட்டேன்ல, நான் கள்ளச்சாரம் செஞ்சு பழகிட்டேன்ல அப்படின்னு சொல்லலாமா? ஒரு மைக்ரோகிராம் இன்க்ரீஸ் ஆனாலே கொரோனா மரணங்கள் 7% இன்க்ரீஸ் ஆகும். என் காசுங்க, என் உரிமைங்க, நான் வாங்குவோங்க. நீங்க யாரும் கேட்கறதும் ஒரு கேள்வி கேட்பாரா இல்லையா? வந்து அது எப்படி உங்க காசுனா உங்க வீட்டுக்குள்ள வடிச்சு அந்த புகையை உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கீங்களா? இந்த பட்டாசு வெடிப்பது மூலமாக எவ்வளோ மாசு ஏற்பட்டு அந்த பட்டாசை வெடிப்பவர்களும் அதை சுற்றியுள்ளும் பாதிக்கப்படுறாங்களோ, அதை விட அதிகமாக அந்த பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய பாதிக்கப்படுறாங்க. குளிரூட்டி தயாரிக்கிற நிறுவனங்களை நோக்கி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் காற்று மாசுபட்டுக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பிருப்போமா? ஏன்னா அவன் பணக்காரராக இருக்கிறாரு, ஏழைகள் பக்கம் தான் கேள்வி கேட்குங்க. அப்போ அவர்களுக்கான மாற்று வழி, மாற்று திட்டம் என்னன்னு சொல்லணும், சிக்கல் மட்டும் சொல்கிறீங்களே. உண்மையில் அவர்களுக்கு தொழிலாளர் மீதான அக்கறை இருந்துச்சுன்னா அவர்களாகவே தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பாடு வந்து செஞ்சுருப்பாங்க. நேரம் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி வந்து சிகரெட்டை வந்து பரிசாக தர மாட்டீங்களோ, பட்டாசையும் கொடுக்காதீங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பூ உலக நண்பர்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு சுந்தராஜன் அவர்கள் வார்கள். அவர்கள் ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய பேசக்கூடிய ஒரு அமைப்பு பூ உலக நண்பர்கள். அதில் வந்து இப்போது நீங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்தும் பேசியிருக்கீங்க, சாதாரண ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அடித்தட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களே சார்ந்த சிக்கல் தான் நீங்கள் குரல் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரீசெண்டாக பூ உலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து நான் ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்துருந்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா, சீன பட்டாசும் வேண்டாம், சிவகாசி பட்டாசும் வேண்டாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பட்டாசை பரிசாக கொடுக்கும்போது இந்த பூ உலகத்தினுடைய ஒரே வாழிடம் வந்து பாழ்படுது, கீழே இருக்கிறதெல்லாம் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு தாமிரம் கேட்மியம் ஈயம்லாம் சொல்லி போட்டிருந்தீங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, பட்டாசே வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கலையா? லாட்ரி டிக்கெட் தடை செய்யப்பட்ட போது வந்து லட்சக்கணக்கான மக்கள் லாட்ரி டிக்கெட் நம்பி இருந்தாங்க. கஞ்சா பயிரிடப்படுவதை தடுக்கும்போது லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து கஞ்சா பயிர் நம்பி இருந்தாங்க. கள்ளச்சாரத்தை தடை செய்த போது வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த தொழிலை வந்து நம்பி இருந்தாங்க. ஒவ்வொரு தொழிலும் பிரச்சனைக்குரிய தொழிலாக மாறும்பொழுது அதை நம்பிக்கின்ற லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களை கணக்கில் கொண்டு தான் அரசாங்கம் வந்து எந்த முடிவு வந்து எடுக்கும். அதே மாதிரி 10 வருஷம் முடி நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அந்த மாதிரி பட்டாசு வந்து இனிமேல் தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா வந்து உலகத்தோட மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயமாக காற்று மாசு மாறுது. ஏன்னா சென்ற ஆண்டு 2018-19 WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அறிக்கைன்னா, உலகத்தின் புதிய புகையிலையாக நியூ டொபாக்கோவாக காற்று மாசு மாறியிருக்கு, உலகம் முழுவதும் 70 லட்சம் பேர் மரணிக்கிறார்கள் காற்று மாசுபாட்டான்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லிச்சு. நியூ டொபாக்கோ அப்போ 10 வருஷம் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம், பட்டாசை வந்து படிப்படியாக இது பண்ணுங்கள், குறைங்க, தடை பண்ணுங்கன்னு சொல்லி 10 வருஷம் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரச்சனை வரப்போ வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பற்றி பேசி 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 நம்ம வந்து தள்ளி போட்டே போகிறோம்னுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு வேறு ஒரு வாழ்வாதாரங்களை அமைத்து தர வேண்டும் அப்படின்னு எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். எப்படி லாட்டரி தொழில் தடை பண்ணோன்னே லாட்டரி தொழிலில் செஞ்சுருந்தவங்களாம் வேறு வேலைக்கு போனாங்களோ, வேறு வேலைக்கு வந்து போக வச்ச முடியுதோ, அதே மாதிரி இந்த பட்டாசு ஈடுபட்டவர்கள் மீது வந்து ஈடுபட்டவர்களையும் வேறு தொழிலுக்கு வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டும். அதுக்கான பொறுப்பு வந்து அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு இருக்குது, அந்த அரசாங்கத்துக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு, பட்டாசு தொழில் ப்ளஸ் அதை சார்ந்த வாழ்வாதாரங்களை வச்சுக்கிட்டு இன்னும் காலம் நடத்திட்டு நம்ம போக முடியும். இல்லை சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க சுற்றுச்சூழல் சீர்கட்டுக்கு பல விஷயங்கள் காரணமாக இருக்குது காற்று மாசுபாட்டுக்குன்னு.
நம்ம புள்ளியூரம் அடிப்படையில் எடுத்து பேசினாலுமே கூட பட்டாசாலையை அதிகமாக காற்று மாசுபாடுது. ஏன், பெட்ரோல் இல்லையா, டீசல் இல்லையா, இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்க ஆடைகள் இருக்குது, இப்போ இங்கே இருக்கிற சேர்ஸ் இருக்குது, இதுக்காக நம்ம மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த பட்டாசு தடை பண்ணிட்டால் காற்று மாசு குறைஞ்சிரும், அதை முதல்ல போய் கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு? அதாவது நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நான் ஒத்துக்குவேன். எப்போ ஒத்துக்குவேன்னா, நாங்கள் வந்து இப்போ வந்து எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராடமாக இருக்கோம், ஹைட்ரோ கார்பன் எதிராக போராடமாக இருக்கோம், அனல் மின் நிலையங்கள் அணு மின் நிலையத்துக்கு எதிராக போராடமாக இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் பேசலையே, நீங்கள் வந்து வெறும் காற்று பட்டாசு வந்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒத்துக்குவேன். நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுகிறோம். இந்த பட்டாசு ஒரு ஒரு காரணம், பட்டாசு மட்டும்தான் காரணம் சொல்லவே இல்லை. வாகனங்கள், தனிநபர் வாகனங்கள், தெர்மல் பிளான்ட்ஸு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், நியூக்ளியர் பிளான்ட்ஸு, எல்லாமே காரணம் தான். ஆனால் இந்த பட்டாசு என்னென்னா, ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்குது காற்று மாசு, அதாவது வெஹிக்கிள் பொல்யூஷன், தெர்மல் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே காற்று மாசு எடுத்துகிட்டு இருக்கு. அந்த பட்டாசு என்ன பண்ணுதுன்னா, குறிப்பாக அந்த ஒரு 3-4 நாட்களில், அதுவும் அந்த ஒரு நாளில் வந்து கோடிக்கணக்கான பட்டாசு வந்து வெடித்து தீக்குறோம் நாம். இது எப்படி இருக்குன்னா, சென்னையில் சாலைகளில் 1 லட்சம் வண்டி போயிட்டுருக்குது, சரியா, திடீர்னு ஒரு நாள் 10 லட்சம் வண்டி போச்சுன்னா என்ன ஆகும்? அந்தளவுக்கு பட்டாசால ஏற்படுது. அந்த ஒரு நாளில் வந்து எல்லாருமாக சேர்ந்து கோடிக்கணக்கான பட்டாசுகளை வெடிப்பதால் அந்த ஒரு நாளில் காற்று மாசம் வந்து அதிகமாகுது. அதனால தான் நீங்கள் வந்து போஸ்ட் தீபாவளி லங் டிசீசஸோட ஸ்பைக் வந்து பயங்கரமாக இருக்கும், 25-30% அதிகமாகும். ஓகே, நீங்கள் தீபாவளிக்கு அடுத்த நாட்களில் நீங்கள் போய் எந்த ஒரு பல்மனாலஜி இன்ஸ்டியூட்டை போய் நீங்கள் போய் பார்த்தாலும் லங், அது வந்து சளியாக இருக்கலாம், இருமலாக இருக்கலாம், லங் டிசீஸாக இருக்கலாம், ஆஸ்மாவாக இருக்கலாம், வீசிங்காக இருக்கலாம், எதாவது இருக்கலாம், சரியா, இந்த லங் டிசீசஸ் வந்து போஸ்ட் தீபாவளி வந்து ஒரு 25-30% வந்து அதிகமாகும் அந்த காலகட்டத்தில். ஏன்னா ஏற்கனவே மோசமாக இருக்கின்ற காற்று திடீர்னு வந்து ஒரே நாளில் பட்டாசு வெடிக்கிறதுனால அந்த காற்று மாசு வந்து இன்னும் அதிகமாகி நம்ம வந்து மிக அதிகமான அளவுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் டேட்டாவே வந்து நமக்கு வந்து தருது. இன்னொரு முக்கியமான விஷயம், குளிர்ந்த காலத்தில், குளிர்காலத்தில் வந்து இந்த டிஸ்பர்ஷன் இருக்குல்ல, நீங்கள் பட்டாசு வெடிக்கும்போது அந்த புகை வந்து டிஸ்பர்ஸ் ஆகி ஈஸியாக போகாது, வெயில் காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ நமக்கு தீபாவளி வந்து குளிர்காலத்தில் வந்து வருது. ஸோ அந்த குளிர்காலத்தில் ஒரே நாளில் இத்தனை கோடி பட்டாசுகளை வெடிக்கும்போது நிச்சயமாக அந்த புகை வந்து இன்னும் அதிகமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் சொல்கிறேன். இப்போ ஏன் இந்த குரல் அதிகமாக ஒலிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் சொன்னீங்க, நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம் எதுக்குறீங்களேன் கேட்டாங்க. ஏன் இந்த குரல் அதிகமாக ஒலிக்குதுன்னா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் ஆஃப் குளோபல் ஏர், உலக காற்றோட தரம் அப்படின்னு சொல்லி அறிக்கை வந்து, அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் போன வருஷம் 2019 காற்று மாசுபாட்டால் 116,000 குழந்தைகள் வந்து இறந்துருக்கு. பிறந்த சில நாட்களுக்குள்ளேயோ, சில வாரங்களுக்குள்ளேயோ, சில மாதங்களுக்குள்ளேயோ அந்த குழந்தைகள் 116,000 குழந்தைகள் வந்து இறந்துருக்கு இந்தியா. இந்தியாவில் மட்டும் குளோபலாக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 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 எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அந்த இந்த மாசற்ற தீபாவளி அல்லது பட்டாசற்ற தீபாவளி வந்து நம்ம வந்து, இல்லை சார் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கூடாது, அதாவது 100,000 குழந்தைகள் இறந்தது அப்படிங்கிறது யாருமே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் 100,000 குழந்தைகள் இறந்ததற்கு காற்று மாசு காரணமாக இருந்தாலுமே மற்ற விஷயங்கள் தான் அதிகமான கிரெடிபிலிட்டி எடுத்துக்க முடியும், அவங்க தான் அதிகமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட்டாசுங்கிறது பல வருஷமாக வெயிட் பண்ணி அந்த ஒரு நாள் தான் கொண்டாட போகிறாங்க. இப்போ சாதாரண ஒரு லேமன் மேண்ட போய் கேட்டோம்னா, எங்கள் அந்த ஒரு நாள் தான் கொண்டாடுறோங்க, நாங்கள் திருமணத்துக்கு வெடிக்கிறதும் நிப்பாட்டிட்டோம், மற்ற விஷயம் வெடிக்கிறது நிப்பாட்டிட்டோம், அந்த ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ணுறோம், அந்த ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டில் என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அதாவது நிச்சயமாக அது வந்து அவங்களுடைய ஆதங்கம் வந்து புரியுது. முதல்ல அந்த பட்டாசுகிற கலாச்சாரம் நமக்கு 1950களில் வந்துச்சு, அதுக்கு மாதிரி யாரும் தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாட மாட்டாங்க. 1950 கிடையாது, பட்டாசுகள் வந்து 1950களில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது தீபாவளிக்கு, சரி. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏதோ 2000 வருஷமாக தீபாவளி கொண்டாடுறோம், 2000 வருஷமாக பட்டாசு வெடிச்சு அவங்க யாரும் வந்து கொண்டாடல. ஸோ பட்டாசு என்பதே கடந்த 50 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு விஷயம்தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், தீபாவளியே நீ வந்து பட்டாசு வெடிச்சு தான் கொண்டாடணும்னு என்ன தேவை இருக்குது? இல்லை பழகிட்டாங்க, நான் வந்து லாட்டரி டிக்கெட் எடுத்து பழகிட்டேன்ல, நான் வந்து கஞ்சா பயிர் செஞ்சு பழகிட்டேன்ல, நான் கள்ளச்சாரம் செஞ்சு பழகிட்டேன்ல அப்படின்னு சொல்லலாமா? அதனால் உடனடியாக உயிருக்கு கேடு ஏற்படுது. இதனால் ஆமாம், இது வந்து உடனடியாக கேடு ஏற்படுதுன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டம், கோவிட் காலகட்டத்தில் 2 முக்கியமான ஸ்டடி வந்திருக்கு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் சயின்டிஃபிக் அமெரிக்கனும் சீனாவில் பல்கலைக்கழகமும் சேர்ந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டதில் ஒரு ஆய்வு கொடுத்துருக்காங்க. காற்று மாசில் உள்ள PM2.5 பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, அது வந்து 1 மைக்ரோகிராம், வெறும் 1 மைக்ரோகிராம் கூடுச்சுன்னா கோவிட்னால் ஏற்படக்கூடிய மரணங்கள் 7% அதிகரிக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடு 1 மைக்ரோகிராம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோவிட்டால் இருக்கக்கூடிய மரணங்கள் 17% அதிகரிக்கும், 17% அதிகரிக்கும். ஸோ நீங்கள் வந்து எதை முக்கியம் பார்ப்பீங்க? ஏற்கனவே காற்று மாசு பிரச்சனை,
அந்த காற்று மாசோடு சேர்ந்து பட்டாசும் பொல்யூட் பண்ணுது. அதோடு சேர்த்து கோவிட் கொரோனா காலகட்டம், கொரோனா காலகட்டமாக தெரியும் கொரோனா நோய் வந்து முக்கியமாக லங்ஸை தான் பாதிக்க நமக்கு தெரியும். அந்த சுவாச பகுதி அந்த பிஎம் 2.5 சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஸ் டை ஆக்சைடும் போய் பாதிக்கும். அப்போ அந்த இந்த பிஎம் 2.5 ஒரு மைக்ரோகிராம், ஒரு கிராம் இல்லை ஒரு மைக்ரோகிராம் இன்க்ரீஸ் ஆனாலே கொரோனா மரணங்கள் 7% வந்து இன்க்ரீஸ் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஒரு மைக்ரோகிராம்னா 17% இன்க்ரீஸ் ஆகும். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பட்டாசில் வந்துருக்குது, பல கெமிக்கல்ஸ் வந்து பட்டாசில் வந்துருக்குது. ப்ளஸ் நாய்ஸ் பொல்யூஷன், நீங்கள் இந்திய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமாக இருக்கட்டும் இல்லை மத்திய மாசு கட்டுப்பாடு இருக்கட்டும், நம்முடைய காதுகளுக்குரிய நல்ல, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய செவி இருக்கு இல்லையா, அந்த நாய்ஸ் ஒலியோட அளவு அது 60 decibel தான். நேற்று பசுமை பட்டாசு சொன்னவங்க பசுமை பட்டாசு செஞ்சிட்டோம், 125 decibel குறைச்சிட்டோங்கிறாங்க. அப்போ 180-160 decibel இப்போ 125 வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா. கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து 60 decibel தான். அதுவும் நீங்கள் கோடிக்கணக்கான பட்டாசுகளை வெடிக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு அந்த அதிகமாக அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றுங்க, நண்பர்களையும் உறவுகளையும் போய் பாருங்கள், இனிப்பு செய்யுங்க, காரம் செய்யுங்க, மகிழ்ச்சியை புத்தாடையை போடுங்க. நம்ம ஒன்றும் தீபாவளியை கொண்டாட வேணாம்னு சொல்லவே இல்லையே, நம்ம வந்து கிராக்கர்ஸ் ஃப்ரீ தீபாவளினு தான் சொல்கிறோம். தீபாவளியை கொண்டாட வேணாம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். சரி, நான் வந்து கொண்டாடுறேன் இல்லை என்னோட விருப்பம். ஆனால் பட்டாசு நீங்கள் வெடிப்பது மூலமாக நீங்கள் இந்த அண்ட இந்த வளிமண்டலத்தில் இருக்க ஏரை பொல்யூட் பண்ணுறீங்க. அதை மற்றவங்களும் சுவாசிக்கிறாங்க, கொண்டாடாதவங்களும் சுவாசிக்கிறோம். நாங்கள் நான் தீபாவளி கொண்டாடல அப்படின்னா நானும் அந்த காற்றை சுவாசிக்கிறேன் இல்லையா. ஆனால் இன்னொரு வகையில் பார்க்க போனோம்னா, இப்போ அரசாங்கம் பட்டாசு தயாரிப்பிற்கோ பட்டாசு விற்பதற்கோ தடை இப்போ வரைக்கும் போடலை. ஒரு தனி மனிதர் இருக்கார், அவரோட குழந்தை ஆசைப்படுது, என் காசுங்க என் உரிமைங்க நான் வாங்குவோங்க, நீங்கள் யாருங்க கேட்குறதும் ஒரு கேள்வி கேட்பாரா இல்லையா? அப்படி கிடையாதுல்ல, நீங்கள் வந்து அது எப்படி உங்கள் காசுனா உங்கள் வீட்டுக்குள்ளே வடிச்சு அந்த புகையை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கீங்களா, வைக்க முடியாதுல்ல. அப்படி அது எப்படி சொல்ல முடியும்? அப்படி என் காசு என் இஷ்டம் போலி நான் வந்து போய் இல்லை அரசாங்கமே ஒன்றும் சொல்லலை, நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆமாம், அரசாங்கம் சி பல்வேறு விஷயங்கள் இந்த நாட்டில் சமூகத்தில் வந்து லீகலாக நடந்திருக்கு. சதி உடன்கட்டை ஏறுவது லீகலைஸ்டு ப்ராசஸ், அது பல்வேறு முற்போக்குவாதிகள் வந்து போராடி தான் அந்த வந்து விலகினாங்க. தூக்கு தண்டனை லீகலைஸ்டு ப்ராசஸ், லீகலாக வந்து ஃபைட் பண்ணுறோம், மரண தண்டனை வந்து தண்டனை ஏற்க முடியாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுறோம், அந்த தூக்கு தண்டனை வந்து வளர்க்குறோம். ஒவ்வொரு விஷயமே சட்டப்படி இயங்கியது தான். நீங்கள் வந்து குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து கோயில்களுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னது சட்டப்படி தான் நடந்துச்சு சரியா. அப்போ ஒவ்வொரு விஷயமே சட்டப்படி தான் இயங்கிட்டு இருக்கும், அதை மாற்று. அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து வேற ஒரு பார்வையிலேருந்து பார்க்கணும். நம்ம சொல்கிறோம் சட்டப்படி சொல்கிறதுனாலே சரியான விஷயமா இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரி, அப்போ நான் நீங்களும் அப்போ சட்டப்படுத்த அணுகுணும், நீங்கள் பல விஷயங்களும் சட்டப்படியும் அரசாங்கம் மூலமாக தான் போய்கிட்டு இருக்கீங்க, கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்போது, தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசிற்கும் சுந்தரராஜன் சொல்ல வருவது என்ன? நான் சொல்ல வருவது, இன்றைக்கு உலகத்தின் மிக மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருப்பது சுற்றுச்சூழல் மாசு. அது காற்று மாசாக இருக்கலாம், கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம், சீ லெவல் ரைசிங்காக இருக்கலாம், எதாக இருக்கலாம் சரியா. அப்போ எந்த ஒரு விஷயம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றதோ, எந்த ஒரு விஷயம் சுற்றுச்சூழலை நாசப்படுத்துகின்றதோ, அதை தடை செய்வது தான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஒரு நல்ல விஷயமாக இருக்க முடியும். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நாங்கள் வெறும் பட்டாசு மட்டும் எதிர்க்கிறவங்க கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து எட்டு வழிச்சாலை எதுக்கிறோம், ஹைட்ரோ கார்பன், இது எல்லாம் காற்று மாசு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். காற்று ஹைட்ரோ கார்பன் எதுக்கிறோம், தெர்மல் பிளான்ஸை எதுக்கிறோம், கெமிக்கல் பிளான்ஸை எதுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து எதெல்லாம் நம்ம வந்து காற்று மாசு ஏற்படுத்த நம்ம நினைக்கிறோமோ அறிவியல் பூர்வமாக இருக்கிறோம், அதில் பட்டாசும் ஒன்று. என்ன ஒரு பிரச்சனைனா, பட்டாசு வந்து தனிநபர்கள் சார்ந்த விஷயமா இருக்கனால ஒரு பெரும் பெருசாக வந்து எதிர்ப்பாக சொல்கிறாங்க, ஏன் பட்டாசை போயிருக்கிறீங்க, பட்டாசு போயிருக்கிறீங்க. நான் இன்னொன்று சொல்லுவேன் உங்களுக்கு, இந்த பட்டாசு வெடிப்பது மூலமாக எவ்வளோ மாசு ஏற்பட்டு அந்த பட்டாசை வெடிப்பவர்களும் அதை சுற்றியவர்களும் பாதிக்கப்படுறாங்களோ, அதை விட அதிகமாக அந்த பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யக்கூட பாதிக்கப்படுறாங்க. பட்டாசு தொழிற்சாலை செய்பவர்கள், ஆமாம், நீங்கள் டெய்லி அந்த கெமிக்கல் நீங்கள் நுகர்ந்துகிட்டே இருப்பீங்க, நீங்கள் செய்யும்போது கெமிக்கல் நுகராமல் இருக்க முடியுமா, நுகர்ந்துதான் இருப்பீங்க டெய்லி. அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல வாரங்கள் பல மாதங்கள் வந்து அதை செய்வாங்க. நீங்கள் என்ன தான் மாஸ்க் போட்டாலும் என்ன தான் க்ளோவ்ஸ் போட்டாலும் நீங்கள் வந்து சுவாசிக்க தான் வந்து செய்வீங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுங்கண்ணே, சிவகாசியில் நாங்கள் ஒரு 25 ஸ்டடி பண்ணோம், ஓகே, இந்த மாதிரி இந்த பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்கிற தொழிலாளர்களில் வேலை ஸ்டடி பண்ணோம், அவங்களுக்கு யாருமே அந்த பிரச்சனை வரையும் ஸ்டடி வந்திருக்கா, வந்தது இல்லையே. ஏன்னா நிச்சயமாக தெரியும், அங்கே போய் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா, சர்வே எடுத்தீங்கன்னா, அந்த மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் சிவகாசி ஹாஸ்பிட்டலுக்கும் மதுரை விருதுநகர் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அங்கே வரக்கூடிய லங் டிசீசஸ் பேஷண்ட்ஸு அல்லது தோல் ஒவ்வாமை புற்றுநோய் இந்த மாதிரி கேசஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் எவ்வளோ பேர் சிவகாசி தொழிலாளர்கள், எவ்வளோ பேர் விருதுநகர் தொழிலாளர்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு தான். இல்லை, நான் முழுமையாக இருக்கிறேன் சார், நீங்கள் சொல்லக்கூடியது நீங்கள் அவர்கள் நலன் சார்ந்தும் பேசுகிறீங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ எப்படி வந்து ஒரு காமன் மேன் பார்க்குறாரு அப்படின்னா,
எப்பயுமே நம்ம வந்து சமூக நீதி அப்படிங்கிறதோ இல்லை அறம் சார்ந்த பார்வைங்கிறதோ எளிய மக்களின் பக்கம் நிற்பது தான் அறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது எப்பயுமே. அப்படின்னும் போது இப்போ குளிரூட்டியில் நம்ம இருக்கிறோம், ஒரு அறையில் இருக்கிறோம், குளிரூட்டி தயாரிக்கிற நிறுவனங்களை நோக்கி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் காற்று மாசுபட்டுக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பியிருப்போமா? ஏன்னா அவன் பணக்காரராக இருக்கிறாரு, ஏழைகள் பக்கம் தான் கேள்வி கேட்குங்க. அப்போ அவர்களுக்கான மாற்று வழி மாற்று திட்டம் என்னன்னு சொல்லணும்ல, சிக்கல் மட்டும் சொல்கிறீங்களே. இல்லை இல்லை, அதாவது நீங்கள் வந்து குளிரூட்டிகள் தயாரிப்பதே அந்த நிறுவனத்தை தான். இப்போ நம்ம ஸ்டெர்லைட்டில் ஸ்டெர்லைட் எடுத்து போராடுறோமா இல்லை ஸ்டெர்லைட்டில் வேலை செய்ய எடுத்து போராடுறோமா? ஸ்டெர்லைட் எடுத்து தான் போராடுறது. யார் அது நிறுவனம் தானது, அவங்கள ஒன்றும் நம்ம ஒன்றும் எதிர்த்து நிற்காமல் ஒன்றும் இல்லையே. ஹைட்ரோ கார்பன் எந்த திட்டம் பண்ணுறாங்க, கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் பண்ணுறாங்க, அவங்களே தான் வந்து நம்பிக்கிறோம். ஸோ நிறுவனங்களே தான் நம்பிக்கிறோம். இங்கேயும் நாங்கள் நிறுவனங்களே தான் நிற்கிறோம். அந்த தொழிலாளர் பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அவர்களின் நலன், அவர்களின் உடல் நலம், அவர்களின் ஆரோக்கியம், அவருடைய மாற்று வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த முதலாளிகளுக்கும் அரசுக்கும் வந்து உள்ளது தான். இன்றைக்கி வந்து இந்த முதலாளிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் தொழிலாளர் நலன் விஷயத்தை வந்து கவசமாக பயன்படுத்தி அவங்களோட தொழிலை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காமல் கொண்டு போக நினைக்கிறாங்களே. உண்மையில் அவர்களுக்கு தொழிலாளர் மீதான அக்கறை இருந்துச்சுன்னா அவர்களாகவே தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பட வந்து செஞ்சுருப்பாங்க. நேரம் 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம், இன்றைக்கி இல்லை நேற்றல்ல. இந்த பட்டாசு குறித்த விவாதங்கள் 10 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கேன். நம்ம ரொம்ப குவிக்க, அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தி ஒரு லாஸ்ட் 10 வருஷமாக வந்து நடந்து தான் இருக்கு. ஏன் செஞ்சிருக்க முடியாது? 10 வருஷமாக சொல்கிறீங்க சார், 10 வருஷத்தில் அவங்களுக்கு ஆதரவு கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கூடியிருக்கு. இல்லாட்டி ஏன் பசுமை பட்டாசு நோக்கி போகிறாங்க? அதாவது 30% குறையுதுன்னு ஏன் சொல்கிறாங்க? டெசிபிள்லாம் குறைக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க? நிச்சயமாக ஆதரவு கூடியிருக்குது. பசுமை பட்டாசு நீங்கள் ஆதரிக்கலையா? இல்லை, பசுமை பட்டாசு உள்ள பிரச்சனை வந்து 70% ப்ரொடியூஸ் பண்ணுது, நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ஏற்படுத்துது, சரிங்களா? ஸோ இது நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு தேவை எங்கேருந்து வருதுங்க? இது பட்டாசு வெடிக்காட்டி 130 கோடி மக்களும் இறந்து போயிருவாங்க. 130 கோடி மக்களோட ஒரு பிக் எக்கானமி இருக்கு சார். என்ன பெரிய பெரிய பொருளாதாரம்? எங்க நீங்க பேங்க்ல வந்து லெட்ஜர் வச்சு எழுதிட்டு இருந்தப்ப 1000 கணக்கான லட்சக்கணக்காக வேலை பார்த்தாங்க. கம்ப்யூட்டர் வந்ததுனால எல்லாரும் வேலை போச்சா? என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஜாப்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு வருஷமாக மாறு மாற்றம் ஏற்படும். லாட்டரி டிக்கெட் விற்றவங்கலாம் அந்த 2 லட்சம் பேர் வந்து சூசைட் பண்ணாங்க கிடையாது இல்லையா? அவங்களும் வந்து வேறு மாற்று வழிமுறைகள் மாற்று வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து நாமளும் சேர்ந்தால் செய்யணும். நம்ம வந்து நம்ம செய்யக்கூடாது தான் சொல்ல, அந்த தொழிற்சாலை நடத்தக்கூடிய ஓனர்ஸு அரசாங்கம் எல்லாருமாக சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு மாற்று ஏற்பாடு பண்ணுமோடைய நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு தேவையை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி ஒரு மாற்று ஏற்பாட்டை செஞ்சு தான் வந்து ஆகணும். ஒரு அறிதலுக்காக நான் கேட்டுக்கிறேன், உலக நாடுகள் மத்தியில் மற்ற பல நாடுகள் இதே போல பட்டாசுகளை வெடிக்கிற தடை பண்ணியிருக்கிறாங்களா? அதுக்கான முன்னுதாரணங்கள் இந்தியாவுக்கு சொல்ல முடியுமா உங்களால? இல்லை, அதாவது எல்லா நாடுகளையும் இதை பயன்படுத்துகிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு பொது இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு பொது இடத்துல வந்து வெடிப்பாங்க. ஸோ அதாவது எல்லா இடத்தையும் வெடிக்க மாட்டாங்க. ப்ளஸ் ரெண்டாவது மேல நாடுகள்லாம் ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்ஸ் தான் இருக்குது, கிராக்கர்ஸ் பெருசாக கிடையாது. ஃபயர் ஒர்க்ஸ் தான் வெறும் ஒளி மட்டும் தெரியும், கிராக்கர்ஸ் தான் சத்தம் வருது. இப்போ நம்ம ஊர் தான் கிராக்கர்ஸ் அதிகமாக வெடிக்கிறதும்ல. நீங்கள் இப்போ சிட்னியில் அந்த ஒரு லோட்டஸ் முன்னாடி நியூயார்க் வெடிப்பா அங்கே பார்த்தீங்கன்னா சத்தமே இருக்காது. அந்த கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் வருமே ஒழிய அதுவும் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கை, ஒப்பீட்டளவு ரொம்ப குறைவான எண்ணிக்கை. ஒரே ஒரு இடத்துல வச்சு மொத்தமாக போட்டு இது பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ஊர் முழுக்க, தெரு முழுக்க, தெரு தெருவா, வீதி வீதியா, ஊர் ஊரா, அப்படி கிடையாது. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி ஒரு குவிக்கப்பட்ட ஒரே நாளில் இத்தனை கோடி பட்டாசு வெடிக்கிறது பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி யாரும் வெடிக்கிறாங்கன்னு வந்து எனக்கு வந்து தெரியல. இதே மாதிரி இத்தனை கோடி பட்டாசுகளை ஒரே நாள் அல்லது 2 நாள் காலகட்டத்தில் வேறு எந்த நாட்டிலையும் வெடிக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படிப்பட்ட தரவுகள் எனக்கு வந்து இல்லை. இப்போ அமெரிக்காவில் வந்து சுதந்திர தினம் வந்து போடுவாங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க, 5 நிமிஷம் அந்த வான வெடிக்கல் காமிப்பாங்க, அதோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் அமெரிக்காவுக்கு இரவுலேருந்து அமெரிக்காவில் கோடிக்கணக்கான மக்களும் சேர்ந்து வெடிப்பாங்கிட்ட கிடையாது. அங்கேயும் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதையும் வந்து கைவிடணும், அதையும் தடை பண்ணணும் தான் நம்ம சொல்கிறோம். அது நம்ம மாற்றத்தே கிடையாது. ஆனால் அங்கேயும் இங்கேயும் கூட வித்தியாசம் வந்து நான் வந்து சொல்கிறாங்க. என்னதான் நம்ம அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சாலுமே கூட இது யார்கிட்ட போய் சேருது அப்படின்னா நிச்சயமாக பெற்றோர்கள்ட்டையும் குழந்தைகள்கிட்டையும். ஸோ சுற்றுச்சூழல் ஆர்வலராக ஒரு ஆக்டிவிஸ்டாக நீங்கள் வந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி வந்து சிகரெட்டை வந்து பரிசாக தர மாட்டீங்களோ பட்டாசையும் கொடுக்காதீங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டும் நச்சு புகையை சுவாசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பட்டாசை பரிசீலித்தால் இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள ஒரே ஒரு நிலப்பரப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சீர்கேடாக்கி ஒரு சுவாசமான ஒரு மாசடைந்த காற்றை அவர்கள் சுவாசிப்பதற்கான விஷயத்தை நம்ம செய்கிறோங்கிறதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறது. ரொம்ப நன்றி சார். நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.